இல்லை லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது பிரமோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரோஜாவை கேஸ் திருப்பி கொள்ள முயற்சி பண்ண இந்த அணுவுக்கும் ஜேஎஸ்க்கும் சரியான ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம அர்ஜுன் சார் ரோஜாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கே கேஸ் லிக்யூடத்தை ஓப்பன் பண்ணி அவங்க உயிருக்கே ஆபத்து வர மாதிரி பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல இந்த ஜேஎஸ் என்னடா பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் நம்ம அர்ஜுன் சார் காலில் விழாத குறையாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த அணு அங்கேயும் வில்லத்தனாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது என்னை காப்பாற்று ரோஜான்னு சொல்கிற மாதிரி போய் அவங்க மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல மஜு சார் உஷாரா போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க. நம்ம ரோஜாவும் சும்மா இல்லை, அவங்களும் பயங்கரமா பெண்டு நிமித்திட்டாங்க அனுபவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த கேஸ் ஒன்று எப்படியாவது போட்டு இந்த அர்ஜுனை உள்ள தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மறுநாளே இந்த ஜேஎஸ் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் இந்த மாதிரி அர்ஜுன் எங்களை கொல்ல பார்த்தான்னு சொல்லி கேஸ் போட நம்ம போலீஸோட போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் சார் சரியான ஆப்பு வைக்கிறதுக்காக அங்கேயும் கிளம்பி போயிட்டே இருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.